திருக்குறளை கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டோம். தேசு செரிகமலை சிங்கமல பொற்பாதனம், தேசு தமிழ் ஞானப்பிரகாசனம், வாசவினை வாட்டி நான் நீட்டு நான் வாராவகை அருளி காட்டினான் கூட்டினான் கான் என்று வரும். கமலை என்பது நமக்கு திருவாரூர் தெரியும். தேசு செரி கமலைன்னு தேசு என்றால் ஒளியின் அர்த்தம், மணி முதலியவற்றின் ஒளிகள் மிகுந்த என்றால் மாணிக்கங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற நவமணிகள் நிறைந்திருக்கின்ற இடம்னு அர்த்தம். பொதுவா மற்றவற்றினாலே ஒளி என்று சொன்னால் விளக்குகள், அப்புறம் ஞானிகளுடைய இருப்பு, இவையெல்லாம் ஒளின்னு சொல்லலாம். நல்ல ஞானிகள் இருக்கின்ற இடமெல்லாம் ஒளி மிகுந்த இடம், தேசு மிகுந்த இடம் என்று சொல்லலாம். பெருமானையே தேசனே தேனா அருமுதை என்று தேசனேன்னு பாடுறார். தேஜஸ் என்பதுதான் நமக்கு தேசன் வரும். அதுபோல இங்கே திருவாரூர் எல்லா வகையிலும் சிறந்த இடம். பழைய கோயில் நமக்கு தெரியும், பழைய தலங்கள்ல திருவாரூர் இல்லை, இது ரெண்டும் பழசு சொல்வாங்க. அமர நாடு ஆளாதே ஆரூர் ஆண்டான் என்று பெருமானை சொல்ற இடம். அந்த அஜவா நடனம் என்பது அங்கேதான் சொல்றது. சாசார யோகத்திலே நாம் அம்ச மந்திரம் சொல்வோம். அந்த அம்ச மந்திரம் அஜவா நடனமாக அஜவாவாக வருவது மந்திர, அதாவது உச்சரிக்காமல் உயிரிலே கலக்கின்ற மந்திரம். அந்த நடனத்தை ஆடுகிறான் அம்ச மந்திரமாக திருமால் தன்னுடைய அறிதுயிலே பெருமானை அம்ச மந்திரத்திலே தியானித்துக் கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு சொல்ற வழக்கம். அப்படிப்பட்ட திருவாரூர். அந்த திருவாரூர்ல ஞானப்பிரகாசன் என்பவர் இவருக்கு குருவாக வைத்திருக்கிறார். அந்த பெயரே ஞானப்பிரகாசன் என்ற பெயரே ஒரு அழகான பெயர், அதுவே பிரகாசம் ஒளி. எனவே தேசு மிகுந்த அப்படின்றார். தேசு தெரி என்றால் ஞானத்தினாலே பிரகாசம். அப்பா ஒரு இடத்துல அதை எழுதியிருக்கிறாங்க, இறைவனை எண்ணி ஞானம் பெறுகிறோமே குரு மூலமாக, குரு மூலமாக வருவது ஞானப்பிரகாசம், ஆனால் திருவருள் மூலமாக நமக்கு அனுபவம் கிடைக்குது இல்லையா, திருவருள் அனுபவம் நமக்கு சிவப்பிரகாசம் என்று எழுதுறாங்க. ஞானப்பிரகாசத்திற்கும் சிவப்பிரகாசத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால், அனுபவம் வந்தால் நமக்கு சிவம் பிரகாசிக்கிறது அர்த்தம், இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அது ஞானப்பிரகாசம் என்று. குரு உணர்த்துவது ஞானப்பிரகாசம், குரு அருளால் திருவருள் பெறுவது சிவப்பிரகாசம் என்று ஒரு இடத்துல இங்கே எழுதியிருக்கிறாங்க. அதுபோல் இங்கே தேசு செரி கமலம் கமலை செங்கமல பொற்பாதம், தாமரை வந்து சிறந்த மலராக சொல்லுகிறோம். காரணம், நெஞ்சத்தை தாமரையாக நாம் சொல்றோம். தாமரை என்பது பொதுவாக பூவா இருந்தாலும் நெஞ்சத்தை தாமரையாக சொல்லி தாமரையிலே வீற்றிருக்கிறார் பிரம்மன், வீற்றிருக்கிறான் திருமகள், வீற்றிருக்கிறார் கலைமகள், வீற்றிருக்கிறார் என்பது போல நம்முடைய இறைவனும் அந்த நெஞ்சத்தாமரை வைத்திருக்கிறான் என்று அழைத்தான் மலர்மிசை ஏகினான் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்று சொல்வான். நெஞ்சத்தாமரையிலே பெருமான் வீட்டிருப்பதை, அதனால அவனுடைய பாதம் கமல பொற்பாதம் தாமரை போன்ற திருவடி, முகம் தாமரை போல, திருவடி தாமரை போல. எனவே அழகும் மென்மையும் சிறப்பும் நிறைந்தது அப்படிப்பட்ட திருவடி. அதுல என்ன சொன்னார், பேசு தமிழ் ஞானப்பிரகாசம் ஒரு வார்த்தை, இது உபதேசம் தமிழ்ல நடந்திருக்குதுன்றதுக்கு ஒரு சரியான சான்று. இது பழமொழி மந்திரத்தை உபதேசித்து செய்யாமல் தமிழ் மந்திரங்களையும் சொல்லி சிவஞான சித்தியார் போன்ற அரிய நூல்களை எல்லாம் அவர் உபதேசித்தார் குருஞான சம்பந்தருக்கு. எனவே பேசு தமிழ் என்று சொன்னார், தமிழ் மொழியால் திருவாய் மலர்ந்தார். அப்ப தமிழ் மொழியால் ஒரு மந்திரத்தை சொல்லி உபதேசித்த அருட்குருவாக வாய்த்திருக்கிற குருஞான சம்பந்தர்
ஒரு ஸ்தாபனத்தையே நிறுவியிருக்கிறார். அந்த கைலாய பரம்பரை தொடர்வதற்கு அந்த திருமடம் துணையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால் அது தமிழ்ல இருக்குதுன்ற அப்ப திருமுறைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கும், சித்தாந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கின்ற இடம் சைவ மடங்கள். வடமொழி அவர்கள் புறக்கணிப்பு கிடையாது, ஆனால் எல்லாம் தமிழ்தான். திறமையாதீன மடத்துல பூசை மடத்துக்குள்ளே வடமொழியை ஓதுவது கிடையாது, மரபு கிடையாது. அந்த மரபை கொஞ்சம் மாற்றினார் முன்னே இருந்த சுவாமி பிரகாசனி தான். அது எல்லாரும் அப்ப சொன்னாங்க, ஏன் இப்படி இந்த மரபை மாற்றுகிறார்னு கூட சொன்னாங்க, கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. பூசை மடத்துல சொக்கலிங்க பூஜை நடக்கிற பொழுது திருமலை தான் ஓதணும், இந்த வடமொழி கூடாது, அது மடத்துடைய சம்பிரதாயம். அது இங்க பாருங்க, தேசு தமிழ் ஞான பிரகாசம் சொல்றாருங்க. இதெல்லாம் நல்ல அகச்சான்று நமக்கு. தேசு செரி கமலை செங்கமல புற்பாதம் பேசு தமிழ் ஞானப்பிரகாசன் என்றால், அவர் சொல்லிக் கொடுத்த எல்லா நூல்களும் சாஸ்திரங்கள் எல்லாம் தமிழ், உபதேசம் மந்திரம் தமிழ் என்ற அந்த அர்த்தத்தில் தான் சொல்றார். பேசு தமிழ் ஞானப்பிரகாசன் என்ன செய்தார், பாசவினை வாட்டினான் மீட்டு நான் வாரா வகை அருளை வகை அருளை காட்டினான் கூட்டினான் என்று மூன்றா சொல்ற. வினையை வாட்டினான் மீண்டு வாரா வகை அருளை காட்டினான் சிவத்தை கூட்டினான் என்று வைத்தோம். வாசவினை வாட்டினான் மீட்டு நான் வாரா வகை அருளை காட்டினான் கூட்டினான் கான் என்று வருது. பின்னால நாம இந்த திருக்குறள் படிக்கிறதுனால பின்னால படிக்க போறோம். அது துறவரையிலே அது இருக்குது. துறவரையில சொல்ற பொழுது கொஞ்சம் மெய்மணர்கள் வரும். அது கற்று இன்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற இன்று வாழானறி போர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்து உள்ள வேண்டா சிறப்பு பிறப்பு என்னும் பேதவை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று மூன்று குரலை சொல்ற. இந்த மூன்று குரலையும் தொடர்பு படுத்தி பரிமையழகர் எழுதுறார். கற்று இன்று மெய்ப்பொருள் என்ன, ஏன் ஓர்த்து உள்ளம் சொன்னார், அப்புறம் செம்பொருள் காண்பது ஏன் சொன்னார் என்று மூன்று வகையா சொல்றார். அதற்கு முன்னால எப்பொருள் எத்தன்மை தாயும் அப்பொருள் இப்பொருள் காண்பது அறிவுன்னு அறிவுடைய இலக்கணத்தை சொல்லி கற்று இண்டு என்பதிலே கேள்வியை சொன்னார், போர்த்து உள்ளம் என்பதிலே ஆராய்ச்சியை சொன்னார், பிறப்பெண்ணும் பேதமையும் என்று கொள்ள அனுபவத்தை சொன்னான்னு எழுதுறார். நாம பின்னால் அதை விரிவாக படிக்க போறோம். இருந்தாலும் இங்க நாம சொன்னது குருவனுடைய உபதேசத்தை சொன்னார், அப்புறம் பின்னால சிந்தித்தல் ஆராய்ச்சியை சொன்னார், பின்னால் அனுபவத்தை சொன்னார்னு அதை மூன்று பொருளுக்கு எழுதுவார். அதுபோல இங்க குருவானவர் முதல்ல பாசவினையை நீக்குகிறான், பாசத்தை நீக்கினாலே முத்தி தான், அதான் முத்தி. ஆனா அதுக்கு அடுத்து ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஞானம் கிரியை என்ற இரண்டு இரண்டினாலே பெருமான் வீட்டை செய்கிறான் நாம சொல்றோம். கிரியாசக்தி என்பதுதான் ஞான பெருமானுடைய கிரியாசக்தி பதிவுதான் தீட்சை. அப்ப இந்த கிரியையாலே பாசத்தை நீக்குகிறான், ஞானசக்தியால் ஞானத்தை தருகிறான், அப்புறம் இச்சாசக்தி விருப்பத்தினாலே ஞானம் கிரியை அல்லவா, அந்த இரண்டும் சேர்வதாலே பெருமானை சிவப்பேறு தருகிறான் குரு. குரு என்ன செய்கிறான் தீட்சையில, மூன்று பாச நீக்கம், திருவுருளை கூட்டுதல், சிவானந்தத்து அழுத்த, மூன்று இல்லை தீட்சினா ரெண்டுதான் சொல்லுவாங்க எல்லாரும். அஞ்ஞானத்தை கெடுத்து மெஞ்ஞானத்தை கொடுத்தன்னு சொல்லுவாங்க. மூணாவது ஒரு நிலை இருக்கிறது, அது சிவானந்தத்தை அழுத்துதல். அதனால இங்க என்ன சொல்ற பாருங்க, பாசவினை வாட்டினான் என்றால் பாச நீக்கம், இரண்டா சொன்னா பாச நீக்கம் சிவப்பேறு தான், ஆனால் அதை மூன்றா சொல்ற பொழுது பாச நீக்கம் முதல்ல
இரண்டாவது நீட்டு நான் வாராவகை அருளை கூட்டினான் அருள் திருவருள் கூட்டப்படுகிறது. மீண்டும் நான் இங்கே வரக்கூடாது மல வாசனையால் பாச நீக்கம் செய்து மலவாசனையால் மீண்டும் பிறவிக்கு வரக்கூடாது. மற்ற ஈண்டு வாராநெறி ஈடு வாழ்வார் என்றெல்லாம் வள்ளுவர் சொல்றார். மீண்டும் இங்கே வராதது. அப்பர் பெருமான் வராத செல்வம் வருவிப்பான், இங்கே வராத மீண்டும் வராத செல்வத்தை வருவிக்கிறார். எனவே பாச நீக்கம் முதல்ல, அப்புறம் திருவருள் கூட்டுதல், மீட்டு நான் மீண்டும் இந்த பக்கத்துல வராமல் அந்த பாசங்களிலே திரும்பாதவாறு பாச பலவாதனை தாக்காதவாறு செய்தான், அருளை காட்டினான். அருளை காட்டி பின்னாலே சிவத்தை கூட்டுகிறான். அப்போ அருட்குறவர் ஞானப்பிரகாசர் என்ற அருட்குறவர் முன்னர் பாசங்களை அறுத்தார், பின்னர் யான பாசங்களை திரும்பாதவாறு திருவருளாலே தெளிவித்தார், உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்தை சிந்திக்கும் சிந்தித்து தெளியும்படியாக செய்தார். அந்த திருவருள் வாயிலாக சிவத்தை அடைய செய்தார். அது விளக்கம் எழுதுறாங்க, கான் என்பது முன்னிலை அது இலக்கணம். காட்டினான் கூட்டினான் கான் எழுதல, கான் என்றால் நீ கான் என்ற அர்த்தம், நீ அதை அறிவாய் என்ற அர்த்தம், அதான் நீ அறி என்று வைத்தருவான் அவங்க எழுதுறாங்க. கான் முன்னிலை அசை அசைத்துள்ளா வைத்துக் கொள்ளலாம், ஒருத்தரை பார்த்து பேசுவது போல அந்த பாட்டு அமைவதாலே அதை அசைத்துள்ளா வச்சுக்கலாம், அதை நீ அறிந்து கொள்வாய், இதான் முறை. பெருமான் குருவாக வந்த நின்று செய்வான், முதல்ல பாசத்தை நீக்குவான், திருவுருளை தருவான், பின்னால் சிவத்தை சிவானந்தத்தை தருவான். மும்மலங்களும் நேகி பண்ணி, நேகி பண்ணி என்றால் நீக்கின் அர்த்தம், இல்லை மும்மலங்களும் நம்முடையதல்ல, அது சடப்பொருள் என்று அதை நீக்கி அப்படி நீக்குங்கால் முன்னர் பாச நீக்கம், முதல்ல பாசத்தை நீக்கம், பாசத்தை நீக்கி அதற்கு பின்னால் திருவருள், அதற்கு பின்னால் சிவப்பேர். என்றைக்குமே நம்மை திருவருள் ஆண்டு கொண்டிருந்தாலும் அந்த திருவருளை உணர முடியவில்லை, காரணம் பாசம் இருப்பதால். உயிருக்கு உயிராக பெருமாள் சேர்ந்திருந்தாலும் அவனை அவனுடைய திருவருளை அறிய முடியவில்லை, அது பாசத்தால். எனவே அந்த பாசத்தை முதல்ல நீக்கிறார். பாசத்தை முதல்ல பாசம்னா மாயை கர்மம் ஆணவம், இந்த முறையும் முறைய நீக்கினால் மலவாதனை தாக்காதபடி, மீண்டும் அந்த ஆணவ மலம் தாக்காதபடி திருவருளை செலுத்துகிறான். திருவருளோடு இருந்து கொண்டே பின்னால் சிவப்பேறு பெறலாம். இந்த மூன்றையும் முறையாக சொன்னாங்க, பாசநீக்கம் திருவருள் சிவப்பேறு என்று. அதை பஞ்சாட்சரத்தில் வைத்து நமக்கு சொல்றாங்க, சொல்வார்கள். நாம என்பது பாசநீக்கம், நாமா என்றால் மீது சிவாய தான் இருக்குது. சிவாய என்று வகரத்து பக்கத்துல யா இருந்தா அது அருளை பெற முயற்சி செய்கிறது, அருளை அருள் உயிரை ஆழ்விக்கிறது, உயிரை ஆட்கொள்ளுகிற பொழுது அருளால் ஆட்கொள்ளுவது சிவாய என்று. அந்த சிவ என்று வரப்பொழுது அந்த யா என்பது அருளிலே அடங்குகிறது, அப்புறம் சி என்கிற பொழுது அந்த ஆனந்தத்தை பெறுகிறது. அப்ப சிவ என்பது அருள்நிலை, சி என்பது ஆனந்த நிலை என்று சொல்றோம். சிவாய என்றும் சொல்வாங்க, அருள் அருள் ஆளுவதாலே அது அருள்நிலை என்றும். பின்னால் உயிர் அருளிலே கலந்து சிவத்தை கலக்கிறதல்ல அடையதல்வா, அது ஆனந்த நிலை என்றும் சொல்வாங்க. அது பஞ்சாட்சத்தை வச்சும் சொல்ற வழக்கம். எனவே பாச நீக்கம் திருவருட்பேறு பின்னால் சிவப்பேறு என்ற மூன்று நிலை ஆன்மாவுக்கு உண்டு. அதைத்தான் இந்த பாட்டில் சொல்ற, பேசு சேரி கமலை சிங்கமலை பொற்பா சிங்கமல பொற்பாதனும் பேசுதமிழ் ஞானப்பிரகாசம் பாச வினை வாட்டினான்ற. அதாவது வினை நம்மை வாட்டுது, முதல்ல நம்மை வாட்டுகின்ற அந்த வினையை வாட்டுகிறான் பெருமான், நம்மை வாட்டுகிற அந்த வினையை அது வாட்டி வினையை அவன் வாட்டுகிறான் வாட்டி. இந்த வழி போ, குடியை வழியாக எண்ணி போகாதே, இதுதான் வழி என்று காட்டுகிறான். மீட்டும் அந்த குடியிலே வீழாமல் வகை அருளை காட்டுகின்றான், பாசத்திலே வீழாமல் பாசக்கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலை அறிவாயின்னு அருள்வாயின்னு தாய்மானர் பாடுற. எனவே மீட்டு நான் வாரா வகை அருளை அருளை காட்டினான், அப்புறம் கூட்டினான் என்றால் அந்த இன்பத்திலே கூட்டுகிறான் சிவப்பேறு என்ற அந்த மூன்று நிலையை இந்த பாடல்ல சொல்லி ஞானத்தினுடைய இயல்பை சிந்திக்கிற பொழுது இப்படியெல்லாம் பாச நீக்கமாகவும் ஆன்மா திருவுருளை பெறுவதும் திருவுருளையை கலந்து திருவுருள் துணையோடு சிவானந்தத்தை பெறுவதுமாக மூன்று நிலை இருக்கிறது.
இதை செய்வது ஒரு ஞான குரு. எனவே எனக்கு ஞான குருவாக இருக்கிற ஞான பிரகாசம் எனக்கு காட்டினான், அதை தமிழ் மந்திரங்களாலே காட்டினான். வேசு தமிழ் ஞான பிரகாசம் என்பதாலே தமிழ் மந்திரங்களாலே அதை காட்டினான் என்பதால் நாமெல்லாம் ஒரு குருவை அடைய வேண்டும் என்றால், ஞான குருவை அடைய வேண்டும் என்றால், அவர் முதல்ல தமிழ் பேசுறாரான்னு பாருங்க. தமிழ் பேசுற குருவிடத்திலே போனா முக்கியம் இல்லையா? அவருக்கு தமிழ் தெரிந்து தமிழ் திருமறையோடு தமிழ் மந்திரத்தை சொன்னால் அவரை நாம் ஞான குருவாக ஏற்கலாம் என்றுதான் நம்முடைய குருஞான சம்பந்தர் குறிப்பாக சொல்லுகிறார் என்று அதோடு அந்த பாடல் நாம் நிறுத்துவோம். அடுத்த வாரத்திற்கு நாம் அடுத்த திருப்பாடும் நானெங்காய் நீ என்றாய் என்ற இந்த பாடல் நாம் சிந்திக்கலாம்.